வாழ்க்கையோட அர்த்தம் என்ன, நம்ம வாழ்றதுக்கான பர்பஸ் தான் என்ன, இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்க நிறைய புக்ஸ் இருக்குது. அதை நானும் படிச்சிருக்கேன், பயங்கரமாக பூஸ்டப்பும் ஆயிருக்கேன். பட் இதையெல்லாம் படித்த பிறகும் நான் இந்த புக்கை படித்தேன், அதுதாங்க ஓஷோவோட புக்கு. அதில் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா, லைஃபுக்கு வந்து ஒரு பர்பஸ் கிடையாது, லைஃப் தான் பர்பஸ்ன்னு சொல்லியிருக்கிறார் ஓஷோ. அதாவது நீங்கள் ஒரு கல்லாக பிறந்திருக்கலாம், இல்லைன்னா செடியாக பிறந்திருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஒரு புழுவாக கூட பிறந்திருக்கலாம். இது எல்லாத்துக்கும் என்ன பர்பஸ், அது பிறக்குது, வாழுது, சாவுது. அதே மாதிரி தான் நம்ம மனுஷங்களாக பிறந்திருக்கிறோம். இதை பற்றி பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, இதை பார்த்து ரசிக்கக்கூடிய லைஃபும் கிடைச்சிருக்குது. நீங்கள் மனுஷனாக பிறந்ததே ஒரு பயங்கரமான விஷயமாச்சே. இதை தாண்டியும் லைஃப்பில் எனக்கு அது வேணும் இது வேணும், அப்போ தான் நான் ஹாப்பியாக இருப்பேனேன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படி என்று நான் கேட்கல, ஓஷோ கேட்குறார். சரியா, வாழ்க்கைன்றது வாழைதான். அதை பற்றி அது என்ன இது என்ன அது எப்படி வந்தது அது எங்கே போனது அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி பண்ணவும் இல்லை, அதை புரிஞ்சுக்கவும் இல்லை.